எங்களுக்கு 2018 ஆண்டு எங்களுடைய இந்த வறிய மக்களுக்கு அவர்களை தேர்ந்தெடுத்து 5 லட்சம் ரூபா வீடு 7.5 லட்சம் ரூபா வீடு வழங்கப்பட்டது. வழங்கப்பட்டு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக ஆரம்பியுங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக பணத்தை செலுத்துவோம். அந்த வகையில் அவங்கள் தற்காலிகமாயிருந்த குடிசை வீடுகளை அகற்றி முதற்கட்டமாக அத்திவாரத்தை போட்டது. அப்போ முதல் கட்டமாக அவர்களுக்கு 50,000 ரூபா வழங்கப்பட்டது. அடுத்த கட்டமாக ஒரு இடைக்கட்டம் வந்த உடனே 75,000 ரூபா வழங்கப்பட்டு மொத்தமாக இதுவரைக்கும் 7.5 லட்சம் ரூபா பொறுமதியில் 5 லட்சம் ரூபா பொறுமதியில் 1,25,000 மட்டும்தான் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் கடுமையான விஷயம் என்று சொன்னால், அவர்கள் இப்போ வசிக்கிறதுக்கு அவர்கள் தற்காலிக குடிசை வீடும் இல்லை. இந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டை முற்றாக அமைச்சு முடிக்கிறதுக்குரிய போதிய பணமும் இதுவரை வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 3 வருடமாக 2 கட்டத்திற்கு மேலே அவர்கள் பணம் வழங்காமல் இருப்பது மிகவும் கஷ்டத்துக்கு மக்கள் ஆளாகிருக்காங்க. என்ன விஷயம் சொன்னால், இந்த 1.5 லட்சம் ரூபாயில் உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக ஒரு வீட்டை அமைக்க முடியாது. அவர்கள் அதை பூர்ணப்படுத்த முடியாமல், அதிலே ஒரு சாதாரண குடிசையிலையும் வசிக்க முடியாமல் நடுக்கட்ட நிலையில் நின்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பூர்ணப்படுத்துவதற்காக என்ன செய்யணும் என்றால், நகை அடகு வைக்கணும், தங்களுடைய இந்த கொஞ்சம் சொற்ப நகை அடகு வைக்கணும் என்று சொன்னால் கடனுக்கு வாங்கினோம், வட்டிக்கு வாங்கி சரியாக சிரமப்பட்டு உழைக்கிற காசு முழுக்களையும் கொண்டு வட்டிக்கும் இதுகளுக்குமாக கட்டிக்கொண்டு இப்போ அவர்கள் ஒரு கந்தருந்த நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களை யாருமே அவர்களை வந்து பார்த்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு சொல்றதுக்கு ஒரு தரம் இல்லாதிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்கும்போது ஒவ்வொரு தரை சாடுகிறார்கள், அவரை போய் கொள்ளுங்கள் இவரை போய் கொள்ளுங்கள் சொல்லி. அதான் நாங்கள் நேரடியாக இந்த மக்களை மக்களோடு வந்து அவர்களை அணுகி இதற்கான ஒரு முடிவை தாருங்கள். இல்லை என்று சொன்னால், நாங்கள் அடுத்த கட்டம் நிச்சயமாக சொன்னால் அவர்களிடம் அடகு வைக்க இருக்கிறது உயிர் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. பணமும் இல்லை, பொருளும் எதுவுமே இல்லை. அந்த உயிரைத்தான் அவர்கள் தியாகம் பண்ண வேண்டுமே தவிர, என்ன யோசிச்சு பாருங்கள், அந்த அந்த அரைகுறை வீட்டுக்குள்ளே இருந்து எவ்வாறு அவர் தங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு தரமான கல்வியை வழங்குவது, சுகாதாரத்தை எப்படி பண்ணுறது, இந்த டெங்கு பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு மலேரியா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்போ அதற்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். இதனால் நாங்கள் இப்போ எல்லோரும் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால், எங்களுடைய அரசாங்க அதிபர் மற்றும் எங்களுடைய கவர்னர் அவர்கள் மற்றும் எங்களுடைய முகாமையாளர் தேசிய உடல் பதிகார சபை அவர்கள் நேரடியாக போய் நாங்கள் எங்களை பிரச்சனையை சொல்லி இதை மிக விரைவாக இதை நாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள்ட்ட நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை விட இருக்கின்றோம். எங்களுக்கு இருந்த வீட்டில் இருக்க விடாமலுக்கு எங்களை கொண்டே கடங்காரராகி போடும், இப்படியே வீட்டு காசை தாரம் தாரமட்டு பேய் காட்டி கொண்டு நாங்கள் வட்டியலுக்கு எடுத்து கட்டி போட்டு இப்போ நாங்கள் கடன் கட்ட மாட்டாமல் இருக்கிறோம். வீடுகளில் நிம்மதி இல்லை எங்களுக்கு. பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கே நாங்கள் இப்போ பெரிய கஷ்டப்படுறோம். காசை வாங்கி போட்டு வட்டியை கட்டி கொண்டு இருக்கிறோம், இல்லையா? வட்டி முதல் அப்படியே கிடாது. வீட்டு காசு எங்களுக்கு தந்து இந்த வீட்டு இருக்க முழுசாக பூர்த்தி செய்தோம்.